மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமர் என்பவர் மதுரையில் தேவர் ஜெயந்தி விழாவின் போது அவனியாபுரத்தில் நடந்த கொலை சம்பவ வழக்கு விசாரணை கரூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக கரூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு திரும்பி மதுரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம கும்பல் இரண்டு நபர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு சடலமாக கிடக்கும் நிலையில் மற்றொருவர் படுகாயத்தோடு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.